கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் தேவ ஜனத்துக்கும் மற்றவர்களுக்கும், அதாவது விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தியானிக்க போகிறோம். அதாவது நாம் வந்து கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு நலமாக இருக்கும். அதாவது வேதாகமத்தில் எசேக்கியேலுக்கு எழுதின புத்தகம், எசேக்கியேல் எழுதின புத்தகம் 22:26 பரிசுத்தத்திற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் காண்பியாமலும் வேதத்துக்கு அநியாயம் செய்து, என்னுடைய வேதத்துக்கு அநியாயம் செய்து ஓய்வு நாட்களுக்கு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தர் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிருஷ்டிகர்த்தர் அவர் பரிசுத்தர் என்பது நமக்கு தெரியும். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். கர்த்தர் வந்து கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அப்போது நமக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது நமக்கு ஒரு சாட்சி உள்ள பரிசுத்த ஜீவியும் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது, அல்லது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போது பரிசுத்தத்திற்கே உங்களை அழைத்தேன் என்று சொல்கிறார் இல்லையா, அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே உங்களை அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அதிக அவசியமாக இருக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம இப்போ தியானிக்கும்போது அந்த வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ளலாம். அதாவது யாத்ராகம புத்தகத்தில் 8:00 பார்க்கும்போது, ஆரோன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான், அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருகங்கள் ஜீவன்களின் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று என்று சொல்லி பார்க்கும். அப்போது ஆரோன் தன் கையில் இருக்கிற கோலை நீட்டி புழுதியின் மேலே அடித்த உடனே அங்கே எல்லாமே பேன்களாக மாறியது என்ற ஒரு அதிசயத்தை பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். அதாவது அவங்க முயற்சி செய்கிறாங்க. ஆரோனை போலவே நம்மளும் கையில் இருக்கிற கோலை அடித்தா நிச்சயமாக அது பேன்களாக மாறும் என்று சொல்லி மந்திரவாதிகள் என்ன செய்திருக்காங்க, அவங்க கையில் இருக்கிற கோலை எடுத்து அடித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க முயற்சி தோல்வியானது என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி பிரயத்தனம் செய்தார்கள், அவர்களால் கூடாமல் போயிற்று. அதாவது அது வந்து பேன்களாக மாறலைன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது ஆரோனுடைய கோலில் அது தேவன் அருளிய கோல் இல்லையா, அதனால் அதில் உள்ள வல்லமை வேறு, மந்திர வித்தைகள் என்பது அந்த வல்லமைகள் வேறு என்பது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் இங்கே யாத்ராகம புத்தகத்தில் இன்னொரு பகுதியில் இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே வந்து பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர் வேத புத்தகத்தில் யாத்ராகம புத்தகத்தில் 8:00 வாசிக்கும்போது, ஜபத்தோடு கூட நம்ம வாசிக்கும்போது நிச்சயமாகவே நம்ம விளங்கி கொள்ளலாம். அதாவது தேவனுடைய ஜனம் அவங்களுக்கும், அதாவது விசுவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், அந்த கோசேன் நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷித்தார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாக்கினார் இல்லையா, அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் அந்த வண்டுகள் வரல. இந்த வித்தியாசத்தை, அதாவது எகிப்து தேசம் முழுவதும் வண்டுகளால் நிரம்பி அங்கே வாதை அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அந்த எகிப்து தேசத்தை அப்படி தண்டிக்கிற அதே நேரத்தில் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்துக்கு மத்தியில் அதை விசேஷப்படுத்தி, அந்த நாட்டை விசேஷப்படுத்தி அங்கே வண்டுகள் வராதபடிக்க ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதே போல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து 1 சாமுவேல் புத்தகத்தில் 10:00 வாசிக்கிறோம். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி, நமக்கு தெரியும்,
தைல குப்பி எடுத்து சவுலை அபிஷேகம் பண்ண சொல்லி கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்ட போது அவரும் அப்படியே செய்கிறார். அங்கே கழுதுகளை தேடி சென்று கொண்டிருந்த சவுலை சந்தித்து அவரை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இனி நீ வேறே மனுஷனாவாய் என்று சொல்லி சவுலுக்கு அங்கே சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இனி நீ வேறே மனுஷனாவாய் தேவனுடைய தீர்க்க தரிசனம் சொல்லுவாய் என்று சொல்லி அங்கே வித்தியாசப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அது வரைக்கும் சவுல் வந்து கழுதைகளை தேடிக்கொண்டு போகிற ஒரு சாதாரண மனிதனாக தான் இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படியே சாமுவேல் வந்து தைலக்குப்பி எடுத்து அபிஷேகம் பண்ணும்போது சவுல் ராஜாவாகிறார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ வேறே மனுஷனாவாய் என்று சொல்லி சொல்லியிருக்கிறபடியே அங்கே சவுல் வந்து நிறைய காரியங்களை அவர் செய்கிறத பின்னாடி நம்ம வாசிக்கிறோம். அப்போது ரட்சிக்கப்பட்ட நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம், கிருபையாக எல்லாம் இலவசமாக நம்ம பெற்றுக்கொண்டோம் இல்லையா. வரங்கள், தாளந்துகள், கனிகள் இதெல்லாம் நம்ம வந்து நம்மிடத்தில் வெளிப்படும்படி கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா. அந்த தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வரங்களை நம்ம பயன்படுத்துகிறோமா, நாம் ஜனங்களுக்கு மத்தியில் வித்தியாசமாக நம்ம இருக்கிறோமா, அல்லது நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்ம வெளிக்காட்டுகிறோமா என்பது அதிக முக்கியமாக இருக்கிறது. நாம் வந்து மலை மேலே பட்டணம் மறைந்திருக்காது, அதே போல தான் நாமும் மறைந்திருக்கிற அனுபவம் இல்லை, நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்களாக காணப்படணும். அதே போல் இங்கே வந்து காலேபு அவர் வந்து வேறே ஆவியுடையவனாய் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடினால் அவன் செல்லும் தேசம் அவனுக்கு சுதந்திரமாகும் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆவியானவர் அப்படி தான் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தரை உத்தமமாக காலேபு பின்பற்றினபடினால் அது மட்டும் இல்லை, அவருக்குள்ளே இருந்த விசேஷித்த தேவனோட ஆவி வேறே ஆவியை அவர் பெற்று கொண்டு தேவனை பின்பற்றி உத்தமமாக இருந்தபடினால அவன் சந்ததியாரும் அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஒரு அடிஷ்னல் பிளெஸ்ஸிங், அதாவது அவருக்கு ஆசீர்வாதம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் காலேபை போல உத்தமமாக நடக்க வேண்டும் என்பது தான் கர்த்தரோட பார்வையில் நாம் உத்தமமாக இருக்கணும், உத்தம சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்பது தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதே போல தான் இங்கே எஸ்தரின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது முர்தேகாய் ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருக்கிறார். பாருங்கள், அங்கே வந்து அந்த ஆமானுக்கு அவர் வந்து ஆமானை பார்த்து அவர் வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். வாசல் காக்கிற காவலாளனாக இருந்தார். அப்போ எல்லாருமே வந்து ஆமானை மதிக்கிறாங்க, ஆனால் இவர் வந்து நமஸ்கரிக்கல, வித்தியாசமாக அங்கே நடந்து கொள்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும்போது 3:8 வாசிக்கும்போது அங்கே ஆமான் போய் ராஜாவிடத்தில், அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, ஒருவித ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அது விகற்பமாக இருக்கிறது என்று சொல்லி, அவங்க இங்கே இருந்தால் நமக்கு அது சரிப்படாது என்று சொல்லி அவர்கள் யாருமே ராஜாவுடைய கட்டளைகளை கை கொள்ளவில்லை என்பதை அப்படியே போய் ஆமான் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். அதாவது அங்கே இருந்த ஜனங்கள் யார், யூத ஜனங்கள் இல்லையா. அப்போது யூத ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமாக இருக்கிறாங்க, அவர்களுடைய அதாவது மற்ற ஜனங்கள் தேசாதி தேசங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க கை கொள்ளவில்லை, அல்லது கர்த்தருடைய அந்த ராஜாவுடைய கட்டளைகளை அவங்க கை கொள்ளவில்லை என்பதை அந்த ஆமான் போய் சொல்லி கொடுக்கும்போது பாருங்கள், அவங்களோட பழக்க வழக்கங்களே ரொம்ப விகற்பமாக இருக்குது, அப்படின்னா வித்தியாசமாக இருக்குது என்பதை தான் அவர் அங்கே சொல்லுகிறார். ஆனால் அந்த ஆமானுடைய திட்டம் அங்கே தோற்று போகிறது என்று சொல்லி பார்க்கும் முடிவில் நம்ம பார்க்கும்போது உண்மையாக இருந்த முர்தேகாய் அவர் உயர்த்தப்படுகிறார், அதே நேரத்தில் ஆமான் வந்து தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இதுபோல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாக நடக்க வேண்டும், அதே போல் நாம் பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் நாம் வந்து பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் பெற்று அந்த தெய்வ பயத்தோடே பரிசுத்தமாகுதல பூரணப்படுத்த கடமோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால் நம்ம அந்த காரியத்தை கவனமாக நாம் கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம், நம்ம நல்ல உத்தம சாட்சிகளாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் வாசித்தால் ஒன்று கொரிந்தியருக்கு எழுதின புத்தகத்தில் 12:12
அதில் 4, 5, 6 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது வரங்களில் வித்தியாசம் இருக்குது. அதே போல் ஊழியங்களும் வித்தியாசப்படுது, கிரியைகளும் வித்தியாசம் உண்டு என்று சொல்லி பார்க்கும். கிரியைகள்லையும் வித்தியாசம் உண்டு. ஆனால் தேவன் ஒருவரே அல்லது கர்த்தர் ஒருவரே, தேவ ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லி அங்கே அழுத்தமாக நல்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியங்களை தெளிவாக விளக்குகிறார். அதாவது ஆவியானவர் வந்து அவருடைய கிருபையின்படி ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வரங்களை அல்லது அந்த ஊழியங்களை கிருபையாக தருகிறார், அல்லது நல்ல தேவனுடைய நற்கிரியைகளை செய்யும்படி அப்படிப்பட்ட காரியங்களை தருகிறார் இல்லையா, ஈவாக கொடுக்கிறார். ஆனால் தேவன் ஒருவரே என்பது நம்ம மறக்கக்கூடாது. இப்போது எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அதே போல தான் நாமும் கூட மற்ற புறஜாதிகளுக்கு மத்தியில் நம்ம தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையாக தந்திரளின அந்த தாளந்துகளை, வரங்களை நம்ம பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதே போல் இங்கே அதே போ ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 41வது வசனம் வாசிக்கும்போது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்குது, ஆனால் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் தான் சூரியன் சந்திரன் நம்ம தினமும் பார்க்குறோம். பகலில் சூரியன், ராத்திரி சந்திரன் பார்க்குறோமே, ரெண்டுத்துக்கும் அதனோட மகிமை வேறே என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் தான் ஆவிக்குரிய சரீரம், ஜென்ம சரீரம். ஜென்ம சரீரம் என்பது நம்ம பிறவிலேயே நமக்கு இருக்கிற குணங்களோடு இருக்கிற இந்த ஜென்ம சுபாவங்கள் நிறைந்த சரீரம். ஆனால் ஆவிக்குரிய சரீரம் என்பது நம்ம மறுபடி பிறந்து, அதாவது ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்று சொல்லி பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்டு நாம் வந்து கிருபையினால் ரட்சிக்கப்படுறோம், தேவனோட அந்த கிருபை. அது மட்டும் இல்லை, நம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது அவருடைய கிரியைகள் நமக்குள்ளே வெளிப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை நம்ம நீதிமொழிகள் புத்தகம் முழுவதிலும் கூட வாசிக்கிறோம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீதிமான் அவன் கர்த்தருடைய நாமத்தையே அவன் தொழுது கொள்கிறான் இல்லையா. நாம கர்த்தருடைய நாமும் அவனுக்கு பலத்த துருகமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அதில் சுகமாக அவன் தங்குகிறான் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி பார்க்குறோம். இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம வந்து தொடர்ந்து நீதிமொழிகளை தியானிக்கும் போது நமக்கு தெள்ள தெளிவாக விளங்கும். அதாவது நீதிமான் யார் என்று சொல்லி பார்த்தா கர்த்தருடைய திருரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் நீதிமான்கள் ஆகிறோம் இல்லையா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த புண்ணியத்தின்படி நம்ம அவ்வாறாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா. அப்போது நமக்கும் துன்மார்க்கருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதே போல தான் யோனா புத்தகத்தில் நம்ம 4வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறோம். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது வலது கைக்கும் இடது கைக்கும் இருக்கிற வித்தியாசம் அறியாத இந்த நினிவே பட்டணத்தார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். பாருங்கள், நினிவே பட்டணத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியல, அப்படிப்பட்ட அந்த பட்டணத்தாரை குறித்து நான் பரிதவிக்க மாட்டேனோ என்று சொல்லி ஆண்டவர் கேள்வியாக கேட்கிறார். இது எப்போது நம்ம உள்ளத்தில் துணித்து கொண்டே இருக்கணும். அதாவது நமக்கு சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த தரிசனம் நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதனால தான், அதாவது சிருஷ்டிகர்த்தருக்கும் சிருஷ்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் அவங்களுக்கு தெரியல. இயற்கையை தொழுது கொள்கிறாங்க, அவங்க தங்களுடைய வழிபாடுகளை பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது சத்தியத்தை நாம் நிச்சயமாகவே சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 47வது வசனத்தில் முதல் மனிதன் வந்து மண்ணான மனிதன் என்று சொல்லி பார்க்க, மண்ணை எடுத்து ஆண்டவர் வந்து ஆதாமை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆதாமை சிருஷ்டித்தார் இல்லையா. ஆனால் அதே மாதிரி பார்க்கும்போது ரெண்டாவது மனிதன் அது வந்து கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. ரெண்டாவது மனிதன் அப்படிங்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் வந்து தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ரெவலேஷனில். அதனால் நம்ம இந்த வித்தியாசத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏதோ நிறைய பேர் வந்து புத்தன், இயேசு, காந்தி எல்லாரும் ஒன்று தான் என்று சொல்லி அப்படி மனிதர்களோடு ஒன்றா சேர்த்து பார்க்கிறார்கள். அது தவறு இல்லையா. அந்த வித்தியாசத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் அந்த காரியத்தை எடுத்து சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம், அந்த சத்தியத்தை சொல்லணும். அதே போல தான் மேனிகள், இப்போ வந்து ஒரு விதையை நம்ம வந்து இப்போ மாங்கொட்டையை நம்ம விதைச்சா
நமக்கு வந்து மாமரம் தான் வரும், வேறு மரம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுபோல் ஒவ்வொரு விருட்சத்துக்கும் அல்லது மரத்துக்கும் அதுக்கேற்ற மேனி அந்த விதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதைகள் அந்தந்த விதைகளை விதைக்கும் போது நமக்கு அந்தந்த மரங்களும் கனிகளும் நம்ம பெற முடியும்னு சொல்லி பார்க்கும். அப்போது அந்த மேனிகள் எல்லாம் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்போ உலகத்தில் வந்து ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இருக்க மாட்டாங்க. பாருங்கள், உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள், நம்ம இந்தியா மட்டும் எடுத்துக்கொண்டாலே நமக்கு வந்து 136 கோடிக்கு மேலேயே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது ஒரு மனிதன் போல இன்னொரு மனிதன் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அவ்வளோ அழகாக அவருடைய அந்த சிருஷ்டிப்பின் திறமை நமக்கு அதில் விளங்குகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்படியாக பார்க்கும்போது அங்கே வெவ்வேறான மனிதர்களை நம்ம பார்க்குறோம். இப்போது உபாகம புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது 13-14வது வசனங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரோட பார்வையில் அந்த வெவ்வேறான கற்கள், வெவ்வேறான படிகள், அதாவது அந்த வியாபாரிகளை பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னாடி அந்த பேப்பர் விற்கிறவங்க வரும்போது கூட நம்ம கவனிக்கலாம். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நிறை கற்கள், அது வந்து தராசில் வச்சு வைக்கிற கற்கள் வந்து சரியாக இருக்காது, வெயிட்டு சரியாக இருக்காது. அப்போ அது வந்து கர்த்தரோட பார்வையில் அருவறுப்பானது என்று சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தவிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தரோட பார்வையில் அந்த வெவ்வேறு படிகள், வெவ்வேறு நிறைக்கற்கள் வச்சு ஏமாத்துறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதே போல் தான் நீதிமொழிகளின் புத்தகத்திலையும் 20வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அந்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். அதே போல் இங்கே ஆண்டவர் வந்து ஒன்று கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம், நம்மை விசேஷித்தவனாகும்படி, விசேஷித்தவனாக நம்ம இருக்கும்படி நம்மை செய்பவர் யார் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மை ரட்சித்து அவர் கிருபையாக நம்முடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்து நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றியிருக்கிறார். அதனால் தேவன் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லி சவுலுக்கு சாமுவேல் சொன்னது போல நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு கூட நாம் விசேஷித்தவர்கள், கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அதே போல் தான் இங்கே வந்து சுவிசேஷம் நமக்கு வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அளிக்கப்பட்ட ஒரே சுவிசேஷம்தான், வேறே சுவிசேஷம் இல்லையே என்று சொல்லி கலாத்தியருக்கு எழுதுகிற புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். சிலர் வந்து சுவிசேஷத்தை கொஞ்சம் கூட்டி குறைச்சி அப்படி அவங்க சொந்தத்தில் எழுதுகிற சில கூட்டங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் நாம் அப்படியல்ல, நமக்கு அருளினது யார், தெய்வ ஆவியானவர். அவர் வந்து கிருபையாக நமக்கு வேதத்தை அருளித்தந்தார். அதனால் நம்ம வந்து அந்த சுவிசேஷம் ஒரே சுவிசேஷம் தான், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் தவிர வேறு சுவிசேஷம் நமக்கு சொல்லப்படவில்லை. அதனால் நாம் அதை கவனமாக சுவிசேஷத்தை சத்தியமாகவே எடுத்து சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல் கலாத்தியருக்கு எழுதின புத்தகத்தில் 4வது அதிகாரம் முதல் வசனம் இன்னும் தெளிவாக இருக்குது. நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பது, அதாவது நம் ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம எல்லாத்துக்கும் சுதந்திர வாளியாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அதாவது இனி நீ அடிமையானவன் அல்ல, தேவனுடைய புத்திரன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம வந்து சுதந்திரவாளி என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்போது அதற்கேற்றாற்போல் நம்ம வந்து சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அதிக முக்கியமாக இருக்கிறது. இன்னும் சிறு பிள்ளைகளைப் போலவே நம்ம இருப்போமானால் நமக்கு அந்த சுதந்திரவாளிக்கும் அடிமைக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொல்லி கலாத்தியர் புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்போது நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்னும் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே இல்லை என்றால், அல்லது சிறு பிள்ளைகளைப் போலவே நாம் இருக்கிறோம் என்றால், அப்போது நமக்கு அந்த சுதந்திரவாளி ஆகிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோம். அதனால் அது நாம் வந்து சுதந்திரவாளி, கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள், நாம் புத்திரராக இருக்கணும், தேவனுக்கு புத்திரராக நடந்து கொள்ளணும். அப்படியானா தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி நாம் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக தேவனுடைய புத்திரராக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு வித்தியாசம் நாம் காண்பிக்க வேண்டும். நம்ம எப்போதும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரியே எப்போதும் நாம் வந்து சிறு பிள்ளைகளைப் போலவே இருக்கக்கூடாது. இன்னும் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் நம் பூரண அவருடைய பூரண வளர்ச்சிக்கேற்ற ஒரு வளர்ச்சி, கிறிஸ்துவனுடைய பூரண வளர்ச்சிக்கேற்ற ஒரு வளர்ச்சி நம்மில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே போல் ரோமருக்கு எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம் ஒரு வித்தியாசத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும்
தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிற அந்த அதிகாரம் மட்டும் இல்லை, ஐஸ்வர்ய சம்பன்னராக நமக்கு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படியெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அதே போல் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று சொல்லி இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாக நமக்கு தந்த அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். அவரையே நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆண்டவரையே நம்ம ஆராதிக்கணும். அவர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக நிச்சயமாகவே அவர் வாழ்நாளெல்லாம் இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது நாம் வந்து இந்த நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வந்து வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும். அதாவது நாம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது மற்றவர்கள் கண்டுகொள்ளுகிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அதாவது எப்போதுமே சொல்லுவாங்க, நம்ம போய் ஒரு சாட்சி சொல்கிறத விட அவங்களே நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளம் கண்டுகொள்ளுகிற வகையில் நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளாக